வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம இந்த எலக்ட்ரிக் சைக்கிள் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இப்ப இந்த எலக்ட்ரிக் சைக்கிள் பத்தி தான் டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் தான் இவர் சொல்லுவார். எலக்ட்ரிக்கல் ஆபரேட்டட் பைசைக்கிள். இது நார்மல் கியர் சைக்கிளோட சேர்த்துட்டு எலக்ட்ரிக்கலி அசிஸ்டடாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பவர் அசிஸ்டடாகவும் நம்ம வந்துட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் எலக்ட்ரிக் ஹப்பு மோட்டர் இருக்குது. அண்ட் இதில் பில்டின் பேட்டரி 6.5 AH இருக்குது. லித்தியம் அயன் பேட்டரி இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம நார்மலான ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய கியர் சைக்கிளாக யூஸ் பண்ணிக்கலாம். 7 gears இருக்குது. இதில் ஷிமானோ கியர்ஸ் 7 gears இருக்குது. ஸோ ரெகுலரான கியர் சைக்கிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பவர் அசிஸ்டடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கீ ஆன் பண்ணிட்டான். ஆன் பண்ணிவிட்டு இங்கே எலக்ட்ரானிக்லி இந்த புஷ் பட்டனை வச்சுட்டு நம்ம இந்த மாடியூல் ஆன் பண்ணுறோம். இந்த டிஸ்பிளே மாடியூலுக்கு இந்த கமாண்ட் அழுத்தி இப்போ பிடிச்சோம்னா இந்த 3 or 4 seconds இது வந்துட்டு ஆன் ஆகிடும். இப்போ இதில் பார்த்தோம்னா நமக்கு இந்த 0 0 காட்டுறதே வந்துட்டு ஸ்பீடோமீட்டர் எவ்வளோ ஸ்பீடில் வந்துட்டு நம்ம வந்துட்டு போகிறோம் அப்படிங்கிறத இதில் வந்துட்டு டிஸ்பிளே பண்ணோம். இது வந்துட்டு எல்இடி டிஸ்பிளே. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா 5 bar இருக்குது, பார் கிராஃப் இருக்குது 5 bar. அது வந்து நமக்கு பேட்ரி லெவல் காட்டுறது. மேக்ஸிமம் 5 bar தான் வந்துட்டு இதில் செட்டிங் இருக்குது. ஸோ இதை வச்சுட்டு நம்ம எவ்வளோ வந்து பேட்ரி லெவல் உள்ளுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ் இருக்குது. மேலே பட்டன் இருக்குது, கீழே பட்டன் இருக்குது. இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒன்று அங்கே பாருங்கள் பல்ஸு பார் கிராஃபில் அப்படியே ரைஸ் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. ஸோ 5 levels இருக்குது. அது என்னென்னா நம்ம வந்துட்டு இந்த பவர் அசிஸ்டன்ஸ் மோடில் எவ்வளோ பவர் வந்துட்டு இந்த பேட்டரியிலேருந்து நமக்கு வந்து வரணும், அந்த மோட்டர் வழியாக நமக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணணும் நம்ம மேனுவல் டிரைவுக்கு அப்படிங்கிறதுக்கானது. இது இதை கீழே அழுத்தினோம்னா அது ஒன்று ஒன்றா குறையும், ஒவ்வொரு 20% குறையும் அப்படின்னு அப்ராக்சிமேட்டாக ஒவ்வொரு 20% குறையும். இப்போ வந்துட்டு ரெடி ஃபார் பேட்டரி ஆப்ரேஷன். ஆனால் நமக்கு வந்துட்டு பவர் அசிஸ்டன்ஸ் எல்லாம் வராது. இப்போ நம்ம மேனுவலாக தான் வந்து நம்ம கியர் பவரில் தான் நம்ம மேனுவல் பவரில் தான் நம்ம இப்போ வந்து இதை ரன் பண்ணிக்கணும். இப்போது ஒரு 20% ஒரு பல்ஸ் கொடுத்துட்டோம்னா ஒரு 20% வருதுன்னா நம்ம வந்துட்டு மிதிக்கும் போது சைக்கிள் பெடல் மிதிக்கும் போது நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதே வந்துட்டு 2 pulse கொடுத்து வச்சுருக்கோம், 2 levels வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு 40% வந்துட்டு அசிஸ்ட் பண்ணுது அப்படின்னு தோராயமாக சொல்கிறோம். அப்போ வந்து இது வந்து இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணோம், கொஞ்சம் மேடான பகுதியில் போகும்போது ரொம்ப சப்போர்ட் பண்ணோம். இப்போது ஒரு 60%க்கு 3 levels வச்சுருக்கோம் அப்படின்னா நல்லா மேடாக இருக்கக்கூடிய ரோட்டுக்கே வந்துட்டு நம்ம வந்து பேட்டரி ஃபுல்லாக இருக்கும்போது ரொம்ப ஈஸியாகவே வந்து போகும், மேலே மூவ் பண்ணிக்கலாம். இப்போ 4, 5 இந்த லெவலில் வச்சுட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் பேட்டரி பவர்லேயே தான் போகும். நம்ம மிதிக்கிறது வந்துட்டு லேசாக தான் வந்துட்டு நம்ம மிதிப்போம். பேட்டரி வந்து ஃபுல்லாக இருக்க பட்சத்தில் அது வந்துட்டு மேடெல்லாம் கேஷுவலாக வந்து ட்ரைவ் பண்ணிட்டு போயிடும். இப்போ இருக்குதுல இது வந்து 0 வச்சுக்கலாம். 0 வச்சுக்கிட்டு இப்போ இங்கே த்ராட்லிங் கொடுத்துக்கலாம். ஸோ ஹேண்டில் பாரில் இந்த த்ராட்லிங் ப்ரொவிஷன் இருக்குது. ஸோ நம்ம இங்கே வந்துட்டு பவர் அசிஸ்டன்ஸாக வந்துட்டு ஆன் பண்ணி விடாமல் இங்கே நம்ம த்ராட்டில் கொடுத்தோம்னாலும் சைக்கிள் மூவ் ஆகும், சைக்கிள் மூவ் ஆகும். ஸோ நம்ம இப்படி வெறுமனே வந்துட்டு இங்கே பவர் அசிஸ்டன்ஸ் கொடுக்காமல் த்ராட்லிங் பண்ணிக்கிட்டும் போகலாம். நம்ம வந்துட்டு பெடலிங் பண்ண ப்ளஸ் த்ராட்லிங்கும் கொடுத்துட்டு போகலாம். அதோடு வந்துட்டு இங்கே பவர் அசிஸ்டன்ஸ் மூடும் செலக்ட் பண்ணிட்டு போகலாம். நார்மலாக இப்போ வந்துட்டு ஒரு 20% வந்துட்டு அசிஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த நேரத்தில் நம்ம பெடலிங்கும் பண்ணிகிட்ருப்போம், ப்ளஸ் வந்து நம்ம த்ராட்லிங்கும் கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ நம்ம அந்த மூணையுமே வந்துட்டு பேரலலாக யூஸ் பண்ணிக்க முடியுது. ஸோ அது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நமக்கு அசிஸ்ட் பண்ணுறதும் இருக்குது, மேனுவலாகவும் வந்துட்டு நம்ம வந்துட்டு எனர்ஜி கொடுக்குறோம். அதே போல் அது 10 நம்ம ஃபீல் பண்ணுறப்ப த்ராட்லிங்கும் கொடுத்துக்கலாம். அப்போ வந்துட்டு ஸ்மூத்தாக அப்படியே போகிற மாதிரி நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் சைக்கிளை. ஸோ இதில் நம்ம எந்த காம்பினேஷனில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். காலையில் வெறும் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் மட்டும் பண்ணுறேன் அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணிவிடுவேன், ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் மட்டும் பண்ணுறேன் அப்படிங்கும்போது இது வந்து 0 வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு 10 kilometers போகிறதுக்கு ஒரு 10 kilometers வரத்துக்கு ஒரு 10 kilometers அப்படின்ட்டு காலையில் வந்துட்டு நேரத்தில் போனோன்னு ஆர்டினரி சைக்கிளிங் ஆகிடும். நான் வந்து இந்த சைக்கிள் என்ன பர்பஸுக்கு வந்துட்டு பயன்படுத்துகிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா ஆஃபீஸ் போகிறதுக்கு இந்த சைக்கிள் தான் போகிறேன். ப்ளஸ் வந்து காலையில் வந்துட்டு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்க்காக வேண்டி மைண்ட் ரிலாக்ஸ்க்காக வேண்டிட்டு இந்த சைக்கிளை யூஸ் பண்ணிக்கிறேன். எப்படின்னா காலையில் வந்துட்டு ஒரு 6 எடுத்தேன்னா ஒரு 10 kilometers இந்த பக்கம் அப்படியே அப்படியே ஆத்தோசத்தில் அப்படியே போனோன்னா 10 kilometers வித்தவுட் பவர் அசிஸ்டன்ஸ் மோடு, ஜஸ்ட் பவர் ஆன் பண்ணி வச்சுப்பேன் ரெடி டு யூஸ் அப்படிங்கிறது போல். ஆனால் பவரை யூஸ் பண்ணாமல் ஒரு 10 kilometers ஆர்டினரி சைக்கிளாக கியர் சைக்கிளாக யூஸ் பண்ணிட்டு ரிட்டர்ன் ஒரு 10 kilometers 20 kilometers காலையில் நல்ல எக்ஸசைஸாக இருக்கும். இது ஆஃபீஸ் போகும்போது என்ன பண்ணுவேன், கொஞ்சம் களைச்சி போகாமல் போகணுங்கிறதுக்காக பவர் அசிஸ்டன்ஸ் மோடு ப்ளஸ் வந்துட்டு தேவையினா ட்ராட்லிங் யூஸ் பண்ணிட்டு போயிருப்பேன். ஸோ இப்போ சைக்கிள் வந்துட்டு இன்னும் வந்துட்டு ஏஜ் ஆக சைக்கிள் யார் யூஸ் பண்ணுறது அப்படின்னு டயர்டானவங்க கூட வந்துட்டு இந்த மாதிரி எலக்ட்ரிக்கலி ஆப்ரேட்டடு சைக்கிளை வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லா வகையிலையும் யூஸாக இருக்கும். நமக்கும் வந்துட்டு ஒரு ஆத்ம திருப்தி, நமக்கும் திருப்தியாக இருக்கும், ப்ளஸ் ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு நல்லாயிருக்கும்.
இது வந்து ஏழு கியர், செவன் கியர்ஸ் ஷிமானோ கியர்ஸ் தான் போட்டிருக்காங்க. ஓகேவா சார், இந்த மோட்டர் வந்துட்டு எலக்ட்ரிக் மோட்டர் வந்துட்டு 250 வாட்ஸ் சப் மோட்டரு, உள்ளுக்குள்ளே 6.5 AH பேட்டரி, லித்தியம் அயன் பேட்டரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பேட்டரி பேக்கப் வந்து இது வந்துட்டு ஃபுல்லி எலக்ட்ரிக்கல் ஆப்ரேட்டடாக ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் முடிய போகலாம், அதே போல் பவர் ஸ்டேடாக ஒரு 70 கிலோமீட்டர் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இதில் வந்துட்டு சைக்கிளோட என்னென்ன வருதுன்னு பார்த்தோம்னா, சைக்கிளில் பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இல்லையா, லாக் வந்துட்டு நான் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணுவேன். இந்த வாட்டர் பாட்டிலுடைய ஹோல்டர் வந்துட்டு ஆக்சுவலாக ஃபிக்ஸ் பண்ணணுது, இதெல்லாம் இதில் வராது. ப்ளஸ் இதில் வந்துட்டு இந்த எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு சின்னதாக ஒரு பார் எக்ஸ்டென்ஷன் பண்ணது வந்து அடிஷ்னலாக நான் பண்ணியிருக்கேன், எக்ஸ்டென்ஷன்ஸ் அடிஷ்னலாக பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் தான் வரும். அதே போல் இந்த பெல் அண்ட் இந்த பார் வந்துட்டு எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கேன். ஏன்னா எக்ஸ்ட்ரா திங்ஸ் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணுங்கிறதுக்காக வேண்டி இதை வந்துட்டு எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த செட்டு ப்ளஸ் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பண்ணுது. அதே போல் சைடு மிரர் வந்துட்டு தேவைப்படுது, ஏன்னா எபவ் 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் எல்லாம் போகிறோம், அதனால் நம்ம வந்துட்டு நிறுத்தி போயிட்டுருக்க முடியாது. இப்போ சேஃப்டி வேணும் இல்லையா, சேஃப்டி முக்கியம் இல்லையா, அதனால் சைடு மிரரெல்லாம் வந்து நான் சைடு மிரர் நானே ஆன்லைனில் புக் பண்ணி போட்டது. ஸோ இதில் அந்த 2-3 ஐட்டம் எக்ஸ்ட்ரா போட்டது, மற்றதெல்லாம் இந்த சைக்கிளோடு வந்தது. இப்போ 20% வச்சுருக்கேன், ஒரு 40% வந்துட்டு பேட்டரி அசிஸ்டன்ஸ் வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு எஃபர்ட்லெஸ்ஸாக நமக்கு வந்துட்டு மேனுவல் பவர் வந்துட்டு அவ்வளோவா தேவைப்படாது. இப்போ அந்த மேட்டில் போட்டுக்கிறேன், இப்போ மேக்ஸிமம் பவர் இங்கே கொண்டாடுங்க. இப்போ வந்து ஒரு 80% வந்துட்டு இங்கே பவர் வந்துட்டு அசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போது எஃபர்ட்லெஸ்ஸாக வந்துட்டு நம்ம இதில் வந்து ஏறிடுது, நம்ம வந்துட்டு கஷ்டப்பட்டு மெதிக்க வேண்டிய தேவை கிடையாது. ஸோ பவர் வந்துட்டு பேட்டரி பவர் அதிகமாக நம்ம ஆட் பண்ணிட்டோம், மோட்டருடைய அசிஸ்டன்ஸ் அதிகமாக ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு எஃபர்ட்லெஸ்ஸாக வந்துட்டு மேடு வந்துட்டு நம்ம ஏறிடலாம். த்ராட்லிங் வந்துட்டு வித்தவுட் பவர் அசிஸ்டன்ஸ் வந்துட்டு த்ராட்லிங் பண்ணி கூட மூவ் பண்ணுறேன், இப்போ த்ராட்டில் பண்ணி தான் பண்ண போகிறேன் பாருங்கள். அப்போ எனக்கு காலை ஃபோக்கஸ் பண்ணி வந்துட்டு இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா பெடலிங்கே பண்ணலை, ஜஸ்ட்டு ஸ்டார்ட்லிங்லேயே வந்து பேட்டரி பவர்லேயே மோட்டர் பவர்லேயே நம்ம இப்போ ஆப்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படியே ஆப்ரேட் பண்ணலாம். ஓகே, பேட்டரி உள்ளுக்குள்ள 36 வோல்ட் பேட்டரியாக வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இதில் வழியாக வந்துட்டு நம்ம பின் சரிக்கலாம், 36 வோல்ட் சார்ஜர் இதோடு தந்திருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே நம்ம இது வழியாக வந்துட்டு இந்த போல்ட் வழியாக நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு எலக்ட்ரிக் அதெல்லாம் வந்துட்டு வேறு எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கான சார்ஜர்ஸ், அதெல்லாம் வேறு 2 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பேட்டரிஸ் இருக்குது, அதுக்கான சார்ஜர்ஸ் அதெல்லாம் இதான் வந்துட்டு இதுக்குரிய சார்ஜர். ஸோ காம்பேக்ட் சைஸ் யுவா தமிழ்டெக் சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், அதில் ஆல்ங்கிற ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.